ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட். வாடகை வீட்டில் இருக்கிற நிறைய பேரோட ஆசை சொந்தமா வீடு வாங்கணுங்கிறது தான். சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றுறதுக்காகவே மத்திய அரசுல இருந்து தொடங்கின திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த மாதிரி திட்டம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே தப்பு. குடும்பத்தோட வருமானம் 18 லட்சத்துக்கு கீழே உள்ள எல்லாருமே இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகலாம். இந்த ஸ்கீம் பத்தி ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்க வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்துக்கு கீழே வீட்டு கடன் வாங்குற எல்லாருக்குமே வந்து வட்டி மானியம் கிடைக்கும். அப்ளை பண்றவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து அந்த வட்டி மானியம் பெர்சன்டேஜ் வந்து வேறுபடும். இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் வந்து March 31, 2021. இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகுது. இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா March 31, 2021 அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆயிக்கோங்க. இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத பாத்துடலாம். அப்ளை பண்றவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கக்கூடாது. அப்ளை பண்றவங்க சொந்த வீடு சம்பந்தமா கவர்மெண்டோட எந்த ஒரு ஸ்கீம்ல இருந்தும் பெனிஃபிட் ஆயிருக்க கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் பேர்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆனா எங்கெல்லாம் வீடு கட்டலாம் அப்படிங்கறத பாக்கலாம். மாநகரம், நகரம், டவுன், பஞ்சாயத்துன்னு இந்தியா ஃபுல்லா எங்கனாலும் நீங்க வீடு வாங்கவோ கட்டவோ செஞ்சுக்கலாம். குடும்ப தலைவிக்கு உரிமை இருக்கணுங்கிறதுக்காக வீட்டோட உரிமையாளராகவோ இல்லாட்டி இணை உரிமையாளராகவோ கண்டிப்பா குடும்ப தலைவியோட பேர் இருக்கணும் அப்படிங்கறது கவர்மெண்டோட ரூல்ஸ். இந்த ஸ்கீம்ல ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வச்சு 4 வகையா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியிலையும், ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா குறைந்த வருவாய் உள்ள பிரிவினர், லோ இன்கம் குரூப் அப்படின்னும், குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 6 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நடுத்தர வருவாய் உள்ள பிரிவினர் 1, மிடில் இன்கம் குரூப் 1 அப்படின்னும், 12 லட்சத்திலிருந்து 18 லட்சத்து வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நடுத்தர வருவாய் உள்ள பிரிவினர் 2, மிடில் இன்கம் குரூப் 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு பிரிவினரும் எவ்வளவு சதவீதம் வட்டி மானியம் பெற முடியும், இந்த திட்டத்துக்கு கீழ எவ்வளவு பரப்பளவுல வீடு கட்ட முடியுங்கிறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், லோ இன்கம் குரூப். உங்களோட ஆண்டு வருமானம் இந்த கேட்டகரிக்கு கீழ வருது அப்படின்னா நீங்க வாங்க போற லோன்ல 6 லட்சம் ரூபாய் கணக்குல எடுத்து அதுல 6.5%, அதாவது 2,67,280 ரூபாய் வரைக்கும் நீங்க வட்டி மானியம் பெற முடியும். நீங்க கட்ட போற வீடா இருக்கலாம் இல்லாட்டி நீங்க வாங்க போற வீட்டோட அதிகபட்ச பரப்பளவு 60 சதுர மீட்டராவதான் இருக்கணும். செகண்ட், மிடில் இன்கம் குரூப் 1. நீங்க இந்த கேட்டகரிக்கு கீழே வரீங்க அப்படின்னா நீங்க வாங்க போற லோன்ல இருந்து 9 லட்சம் ரூபாய் கணக்குல எடுத்து அதுல 4%, அதாவது 2,35,068 ரூபாய் அது வரைக்கும் நீங்க வட்டி மானியம் பெற முடியும். நீங்க வாங்கவோ கெட்டவோ போற வீட்டோட அதிகபட்ச பரப்பளவு 120 சதுர மீட்டரா தான் இருக்கணும். தேர்ட், மிடில் இன்கம் குரூப் 2. இந்த கேட்டகரியில நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குற லோன்ல இருந்து 12 லட்சத்தை கணக்குல எடுத்து அதுல 3%, அதாவது 2,30,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வட்டி மானியம் பெற முடியும். நீங்க கட்டவோ வாங்கவோ போற வீட்டோட அதிகபட்ச பரப்பளவு 150 சதுர மீட்டரா தான் இருக்கணும். இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். பேங்க்ல நீங்க லோன் அப்ளை பண்ணும்போது நீங்க ஆன்லைன்ல இந்த ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரூஃபையும் சேர்த்து சப்மிட் பண்ணீங்க அப்படினா நீங்க வாங்குற லோனுக்கு ஈஸியா வட்டி மானியம் கிடைச்சிரும். இந்த ஸ்கீம்ல எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோட ஸ்டேல அப்லோட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இதுவரைக்கும் தாட் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.